சுவாமி சரணம். இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, முன்னோர்களுக்கு இடக்கூடிய படையல் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம். அடியார்கள் பலருக்கும் எழக்கூடிய சந்தேகமானது, நமது முன்னோர்களுக்கு இடக்கூடிய படையலானது சைவ முறையில் இருக்க வேண்டுமா அல்லது அசைவ முறையில் இருக்க வேண்டுமா என்பதுதான். ஆக நமது முன்னோர்களுக்கு இடக்கூடிய படையலானது நமது வம்சாவளியினர்கள் எந்த முறையை பின்பற்றி நமது முன்னோர்களுக்கு படையலிட்டு வந்தார்களோ அந்த முறையைத்தான் நாமும் கையாள வேண்டும். ஆக அது சைவ முறையாகவும் இருக்கலாம், அசைவ முறையாகவும் இருக்கலாம், அல்லது சைவமும் அசைவமும் கலந்த முறையாகவும் இருக்கலாம். ஆக நமது முன்னோர்களுக்கு எந்த படையலை இட்டு வந்தார்களோ, நமது வம்சாவளியினர்கள் எதை பின்பற்றி வந்தார்களோ அதையே நாமும் நமது முன்னோர்களுக்கும் படையலாக இட வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, ஐயா நமது முன்னோர்களுக்கு அசைவ படையல் இடுவதால் முன்னோர்களினுடைய அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்காது என்று ஒரு கூற்று இருக்கின்றது, அந்த கூற்று சரியா அல்லது தவறா என்று கேட்கக்கூடிய அடியார்கள், நமது வம்சாவளியினர்கள் எந்த படையலை நமது முன்னோர்களுக்கு இட்டு வந்தார்களோ அந்த படையலைத்தான் நாமும் இட்டு வருகின்றோம். ஆக இதில் அசைவம் சைவம் என்ற எந்த ஒரு பேதமும் இல்லாமல் நாம் முன்னோர்களுக்கு வணக்கம் செலுத்துகின்றோமா, நாம் நமது முன்னோர்களை வணங்கி வருகின்றோமா, நாம் நமது முன்னோர்களுக்கு வழிபாடு சரியாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் செய்து வருகின்றோமா என்பதைத்தான் இதில் நாம் பார்க்க வேண்டுமே தவிர, நமது முன்னோர்களுக்கு அசைவம் இட்டால் நமது முன்னோர்கள் நமக்கு சாபத்தை தருவார்கள் என்று எந்த ஒரு கூற்றையும் நம்ப வேண்டாம் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். அடியார்களின் கவனத்திற்கு, தமிழர்களினுடைய தமிழ் பூசை முறையில் சைவம் அசைவம் என்று எந்த ஒரு பேதமும் இல்லாமல் தான் இறைவனை வழிபாடு செய்து வந்தார்கள் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, நமது முன்னோர்களுக்கு இடக்கூடிய படைகளின் முறையானது நமது வம்சாவளியினர்கள் அத்தனை பேரும் கடைபிடித்து வழிவழியாக வந்த ஒரு வழிமுறையாகும். ஆக அந்த வழிமுறையை சரி என்றோ தவறு என்றோ யாரும் விமர்சிக்க கூடாது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக அடியார்களுக்கு ஒரு கூடுதல் செய்தியாக, நமது தமிழர்களினுடைய தமிழ் பூசை முறையில் பிரதானமான பூசை முறையானதே இந்த படையலிட்டு வழிபாடு செய்து வருவதுதான். ஆக அந்த படையல் என்பதே நமது தமிழ் பூசை முறையில்தான் இருக்கின்றது என்பதையும் அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக பார்த்தோம்னா, ஐயா நமது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு எந்த மந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்கக்கூடிய அடியார்கள், நாம் நமது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு எந்த மந்திரமும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக நாம் நமது முன்னோர்களிடம் எவ்வாறு பேசுவோமோ அதே போல இன்னாரனுடைய பேரன் வந்திருக்கின்றேன் என்று சொல்லி நமது தாத்தாவிடம் நாம், நமது பாட்டியினிடம் நாம், அல்லது நமது பூட்டன் பூட்டியினிடம் நாம் எவ்வாறு பேசுவோமோ அதே போல பேசி படையலிட்டு வழிபாடு செய்து வந்தாலே முன்னோர்களினுடைய அத்தனை அருளும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லிக்கிட்டு மேல்முறை இனிய பதிவுகளை உங்களை வந்து சந்திக்கின்றேன். இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடையனுக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நம்ம தமிழ் வேதம் 92 சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திட்டு ஆல் ஆப்ஷன் தட்டினீங்கன்னா நாங்கள் போடுற காணொலி எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மேலும் நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் நீஸ்வரம், சகலமும் நீஸ்வரம், நமசிவாயம்.